இயல்பு நிலைமைக்கு திரும்பியுள்ள இலங்கை அரசாங்கத்தின் அறிவிப்பு. மக்களே அவதானம், மூன்றாம் நிலை மண்சரிவு எச்சரிக்கை. நவம்பர் இறுதிக்குள் எரிபொருள் பெற்றுக்கொள்ள தீர்மானம், மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். நாளை முடங்கு போகும் தலைநகர், அவசரமாக கூடிய அமைச்சரவை. சிற்றுண்டிகளின் விலை குறைப்பு, வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு. நாட்டில் எரிபொருள், எரிவாயு, மின்வெட்டு போன்று கடுமையான பிரச்சினைகள் ஏற்பட்டது. அந்த சவாலை ஏற்க எதிர்க்கட்சிகள் தயாராக இருக்கவில்லை. நாடு தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள நிலையில் தேர்தலுக்கு செல்லுமாறு கோருகின்றனர் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனச நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஊடகமுற்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், தேர்தல் என்று கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு தேர்தலுக்கு செல்லாமல் ஆட்சியை பிடிக்கும் வாய்ப்பு மே மாதம் கொடுக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் விரும்பினால் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அவர்கள் அதிகாரத்தை ஏற்று அரசாக பணியாற்றுவதற்கான சூழலை உருவாக்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. எனினும் நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடியான சூழ்நிலை காரணமாக அந்த சவாலை அவர்கள் ஏற்க தயங்கினார்கள். நாட்டில் எரிபொருள், எரிவாயு, மின்வெட்டு போன்ற கடுமையான பிரச்சனைகள் ஏற்பட்ட போது அந்த சவாலை ஏற்க எதிர்க்கட்சிகள் தயாராக இருக்கவில்லை. நாடு தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள நிலையில் தேர்தலுக்கு செல்லுமாறு கோருகின்றனர். நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக மதுரை மாவட்டத்தின் பசறை பிரதேச செயலகத்திற்கு மூன்றாம் நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 8 மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளுக்கு முதலாம் மற்றும் இரண்டாம் நிலை எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கண்டி, கேகாலை, குருநாகல், மொனராகலை, நுவரெலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பகுதிகளுக்கே இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மோசமான நிதி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் சீனாவிடமிருந்து டீசல் இறக்குமதியை பெற தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்தோடு இது நவம்பர் இறுதிக்குள் பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாக எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசக்ரு இன்று தெரிவித்துள்ளார். அபுதாபியில் நடைபெற்ற தொழில்துறை மாநாட்டில் இலங்கைக்கு ஏதேனும் ஆதரவு கிடைக்குமா என செய்தியாளர் வினாவிய நிலையில் அதற்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். கொழும்பில் நாளை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள ஆர்ப்பாட்ட பேரணி தொடர்பில் அமைச்சரவை கலந்துரையாடலின் போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கம் மற்றும் நாட்டை வீழ்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லும் நோக்கில் அந்த ஆர்ப்பாட்ட பேரணி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக நேற்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தின் போது சில அமைச்சர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எதிரணியில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகள், அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், தொழிற்சங்கங்கள் மற்றும் மேலும் சில சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நாடு ஸ்திரத்தன்மையை நோக்கி பயணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதன் மூலம் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என சில அமைச்சர்கள் தெரிவித்தனர். தேநீர், சாதாரண தேநீர் ஆகிய சிற்றுண்டி பொருட்களின் விலை இன்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஒரு கோப்பை தேநீரின் புதிய விலை 100 ரூபாவாகவும் ஒரு கப் சாதாரண தேநீர் ₹30 தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 4 சிற்றுண்டி உணவுப் பொருட்களின் விலைகளும் இன்று முதல் குறைக்கப்படும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இயல்பு நிலைமைக்கு திரும்பியுள்ள இலங்கை அரசாங்கத்தின் அறிவிப்பு. மக்களே அவதானம், மூன்றாம் நிலை மண்சரிவு எச்சரிக்கை. நவம்பர் இறுதிக்குள் எரிபொருள் பெற்றுக்கொள்ள தீர்மானம், மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். நாளை முடங்கு போகும் தலைநகர், அவசரமாக கூடிய அமைச்சரவை. சிற்றுண்டிகளின் விலை குறைப்பு, வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு.